உங்கள் ரம்யூஹா மயிலர். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு அவேர்னஸ் பிராங்க் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, நம்ம வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து பீரியட்ஸ் டைத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் ஆனால் ஆக்சுவலாக இந்த காலத்தில் எல்லாருமே வெளிப்படையாக பேச சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இதில் நம்மளுக்கு இன்னும் சொல்கிற நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் போய் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இப்போ பார்க்க விருப்பம் இல்லாதவங்க பார்க்க தேவையில்லை. இது வந்து இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரலாகி போச்சு. பாய்ஸே நிறைய பேர் இதை வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் வீடியோ போகிற ஒரு பொண்ணு நம்மளோட வழியை சொல்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் தான் இது சொன்னால் அது இது இதெல்லாம் போய் சொல்வீங்களா அப்படி, இந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நான் வந்து இதை வந்து ப்ராங்க்னு இல்லாமல் ஒரு அவேர்னஸாக பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டும் சரி பாய்ஸும் சரி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க ரியாக்ட் எப்படி இருக்கும். நான் இதுவரை வந்து பீரியட்ஸ் தைத்தை வந்து ராமன்ட் வந்து ஷேர் பண்ணது கிடையாது, அவ்வளோவா ஷேர் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா நான் ராமன் அந்த மாதிரி வயிறு வலிக்குதுரா அப்படின்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்குவான், கொஞ்சம் புரிஞ்சுக்குவான். நானும் அவன் அந்த வேலை இந்த வேலைலாம் பண்ண சொல்ல மாட்டேன். என்னோடய வேலை நான் எப்பயுமே ரெகுலராக என்னென்ன வேலை பார்க்குறேனோ அதே வேலை ரொட்டீனாக நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். இதை பெருசாக எடுத்துக்கிறவும் மாட்டேன் நான். எனக்கு ஆக்சுவலாக ரொம்பலாம் ஸ்டமக் பெயின் வராது, நார்மலாக தான் இருக்கும். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ராமன்ட்டே அவ்வளோவா சொன்னது கிடையாது, வயிறு ரொம்ப வலிக்குது அழுகிறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ வந்து எனக்கு நான் ஆக்சுவலாக பீரியட்ஸ்லாம் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து ஆன மாதிரியும் பீரியட்ஸ் ஆன மாதிரியும் ராமன்ட்ட வந்து வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, ரொம்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து அவன்கிட்ட க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ராம் என்ன க்ரியேட் பண்ணுறான்னு பார்க்க, நிறைய பேர் சீ இதெல்லாம் சொல்லுவீங்களா, சீன்னு சொல்கிறதுக்கான வார்த்தையே கிடையவே கிடையாது. இது கண்டிப்பாக நிறைய பேர் கண்டிப்பாக அதில் கமெண்ட் வரும். அப்படி பண்ணுறவங்க நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் அதுக்கு சொல்ல மாட்டேன். அது கமெண்ட் நல்லவங்க பார்ப்பீங்க, அந்த மாதிரி பார்க்குறவங்க சீன் நினைக்கிறவங்க தயவுசெய்து பார்க்காதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பாருங்கள். இல்லைனா என்னோடய ஐடியா பிளாக் கூட பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம். நான் வந்து இதை போடக்கூடாது, இதை நான் வந்து போடக்கூடாதுன்னா நான் எப்பயும் போடாமல் இருந்திருப்பேன் கண்டிப்பாக. இதை நான் வந்து ஒருத்தவங்கூட பார்த்து அந்த வீடியோ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக பார்த்தேன் அந்த வீடியோ, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, இது நம்ம ட்ரை பண்ணியே கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏன் நினைக்கக்கூடாது, கண்டிப்பாக பண்ணணும்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இதெல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வேறு வீடியோ பார்த்துக்கலாம், இல்லை வேணாம்னு சொல்லி வேறு வீடியோ ஹாஃப் பண்ணிட்டு பார்த்தாலும் ஓகே தான். பார்க்கணும் இந்த வீடியோ என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் என்ன ராம் என்ன ரியாக்ட் பண்ணுறான், என்னோடய ப்ளீடு ஓவர் ஆகுது, ப்ளீடிங் நான் வந்து குங்குமத்தை வந்து மிக்ஸ் பண்ணி பெட்டில் அப்புறம் கீழே இது பண்ணுற மாதிரி நான் காமிக்க போகிறேன். சில வேலைகள் என்னென்ன அவன் எப்படி என்னை கேர் பண்ணிக்கிறானா, இல்லை வந்து அவன் வந்து எப்படி என்ன ரியாக்ட் பண்ணான், அதுதான் எனக்கு மெயின். அவன் கேர் பண்ணி பார்க்குறானா இல்லை அப்படின்னு சொல்லி கூச்சப்படுறானா இல்லை வந்து சங்கடப்படுறானா அப்படின்றத பார்க்குறேன். இதுவே ரொம்ப பேசிட்டு போகிறேன், நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கோம். என்னோடய பெரிய மாமா ஹேமா அக்கான்னு ஒருத்தவங்க, அது நிறைய பேர் வீடியோஸில் சில பல வீடியோஸில் லாஸ்ட்டில் நான் ஒரு மேரேஜ் வீடியோ போட்டிருப்போம், அதில் கூட நான் காமிச்சிருப்பேன் அவங்கள. என்னோடய எங்கள் அம்மாவோட அக்காவோட பொண்ணு, எனக்கு சொந்த அக்கா, என்னோடய பெரியம்மா பொண்ணு, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து அது எங்கள் மாமாவுக்கு வந்து அவங்க பேர் பிரபாகரன், அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர், ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர், ரொம்ப வெளியே போய் வேலை பார்த்தனால கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரொம்பவே ரிஸ்கில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஹாஸ்பிட்டல் போனதுக்கு வந்து கிட்னி வந்து சேஞ்ச் பண்ணால் தான் அவங்க உசுறு பொழைக்க வைக்க முடியும். அவங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னாலும் நீங்கள் வந்து கிட்னியை சேஞ்ச் பண்ணணும், கிட்னி கண்டிப்பாக வேலை இனிமேல் செய்யாது, நீ கிட்னி புது கிட்னி தான் வந்து வாங்கணும், வாங்கி வச்சுக்கணும், அப்போ தான் அவர் நல்லா உசுரோடு இருப்பார் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்பவே சிவியர். இப்போ ரீசெண்டாக கூட நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த அன்னைக்கு அன்னைக்கு ஃபோன் வருது எங்களுக்கு, ரொம்ப சீரியஸாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்போயே உடனே கிளம்பணும். இன்டர்வியூ முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி மதுரை போனோம், பார்த்தா ரொம்பவும் உடம்புல ஒன்றுமே இல்லாமல் ஒரு எலும்பு மாதிரி தான் இருந்தாப்புல, நல்ல போல்டான ஆள். அப்படி கிடக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் கையில் இருந்த காசு ஃபுல்லாக நாங்கள் கொடுத்து அவங்கள வந்து எப்படியோ இந்த இந்த ஸ்டேட்லேருந்து காப்பாற்றினா, அந்த நேரம் வந்து அவங்க முடிச்சு அந்த பிளட்டெல்லாம் ரத்தத்தை எல்லாம் வெளில எடுத்து இன்னொரு ரத்தத்தை அப்படியே
கொடுத்து எல்லாமே பண்ணி வீட்டுக்கும் கூட்டி வந்தாச்சு. பட் வந்து அண்ணா அந்த இது இல்லை, அவர் கிட்னியை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க சொல்ல முடியாங்க. டயலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா, ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ வந்து மணி இல்லை, அவங்க கிட்ட ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்ச பணத்தை நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம், உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 10, 20, 30, 40, 50 எவ்வளோ அவங்களுக்கு முடியுமோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களோட ஜிபே நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அப்புறம் நீங்கள் பொய் நினைக்க வேணாம். என்னோட அக்காவோட நான் பொய் சொல்ல மாட்டேன் இல்லையா, என்னோட அக்காவுக்கு இப்படி நான் சொல்லுவேனா நீங்களே நினச்சிக்கோங்க. பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது, பொய் அப்படின்னா சொல்லுவீங்க. அவங்களோட மெடிக்கல் சீட்ல இருந்து அவங்களோட எல்லாமே ப்ரூஃபோட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். மதுரை தான், வேற எங்கேயும் வெளியூர் ரொம்ப எட்டியெல்லாம் கிடையாது, மதுரையில தான். மதுரை ஹாஸ்பிட்டல் நான் நேம் நான் எனக்கு மறந்து போச்சு, என்ன ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியல. எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் என்ன ஹாஸ்பிட்டல்னு. ரொம்பவே முடியாம இருக்காங்க. நீங்க வந்து உங்களால முடிஞ்ச ஒரு 5-10 எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க பண்றது ஒரு உயிரை காப்பாத்த முடியும் நாங்க நம்புறோம். எங்களால முடிஞ்சு நீங்க கொடுத்துருக்கலாம்னு நீங்க நிறைய பேர் கேட்பீங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். உங்களால முடியற அளவுக்கு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர் அண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அப்புறம் அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, எல்லா ரிப்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே, போட்டோஸ்ல இருந்து எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர், எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கேமராலாம் செட் பண்ணிட்டேன், கண்டிப்பா வந்து மைக் ஆன்ல தானே இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. கண்டிப்பா இதை அவன் கண்டே பிடிக்கணும். ஒரு தடவை நான் ஷாக் அடிக்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணி அதில் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இந்த வீடியோ கண்டிப்பா அவன் கண்டுபிடிக்கும். நல்லா நான் செட் பண்ணிட்டேன், வேறு தூத்துது கேமரா செட் பண்ணுறதுலையும் படாத பாடுபட்டேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு வந்து பரவாயில்ல, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறான் எனக்கு ரொம்ப வந்து எதுவும் வல்கராக பண்ணிடுவானோ, திட்டிடுவானோ, அசிங்கமாக நினச்சிருவானோன்ற ஒரு பயமும் மனசில் இருக்குது. இருந்தாலும் அவனோட உண்மையான முகம் எல்லாத்துக்கும் தெரியப்படணும் அப்படின்றதுக்காக, அவன் தப்பாக நெகட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வந்து குங்குமம்லாம் ரெடி பண்ணிட்டேன் நான், இந்த இருக்க குங்குமம் குங்குமம் நல்லா ரெட் கலர் குங்குமத்தை நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நான் பெட்டில் வந்து லைட்டாக ஊற்ற போகிறேன், ஊற்றி நான் அதில் படுக்க போகிறேன். வெளியே அம்மா வந்து வெளியே இருக்காங்க. வெளியே அம்மா இருக்குது, நான் வந்து வயிற்று வலிக்குமா உள்ளே போய் படுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ட்ராவல் வச்சுருவோம், ட்ராவல் வச்சுட்டேன். அதனால் நான் வந்து படுத்திருக்கேன். படுத்திருக்கும் போது ராமன்ட்ட வந்து என்னன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வயிற்று வழியில் படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே இருப்போம். வந்துட்டான், அப்போதே வந்துட்டான், வந்து சவுண்டு கேட்டுச்சு. நான் வெளியே பசங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களோட வந்து பேசிக்கிட்டு இருந்தான். விளையாண்டுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருவான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளை காணோம் சப்பா. எனக்கு இந்த கேமரா மாற்றுறதுக்குள்ளேயும் எனக்கு கிறுக்குறுன்னு வந்துடுச்சு, முடியலை. படபடனும் இருக்குது ஒரு மாதிரியாக, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒரு பதட்டமும் இருக்குது ஒரு மாதிரியாக. என்னோடய என்ன நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமா பதபடப்பாக இருப்பேன். ஓட்டு போட்டாச்சுடி. போட்டியா? ஓட்டு போட்டாச்சு, இந்த வருஷமாவது 5 வருஷம் மாறட்டும் அப்படின்னு. என்ன படுத்துருக்க? ரொம்ப வலிக்குது பேமா, சொன்னேன்ல தலைக்கு குத்திருந்தேன். வயிறு வலிக்குதா? ஆமாம், தாங்க முடியல, அப்படியே ஓவராக ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. எந்திரிச்சோம்னா அத்தாடியே ப்ளீட் ஓவர் ஆகுது, படுத்து கிடந்தா வயிறுலாம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கு. ப்ளேடா? ரத்தம் பிளட்டா? பிளட்டு ப்ளீடு தான் சொல்லுவாங்க. காடு வச்சுருக்கேன், இருந்தாலும் ஓவராக ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. படுத்துருக்கவும் முடியல, நிற்கவும் முடியல, கிறுகிறுன்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது மாத்திரை போட மாட்டாங்கல்ல? ஆ, இதுக்கெல்லாம் மாத்திரை போடக்கூடாது. ஏதாவது பன்னீர் சோடாவா, அந்த ஏதாவது சோடாலாம் சாப்பிடுவாங்க? இது சாப்பிட மாட்டேனே. சாப்பிட்றேன், சில பேர் சாப்பிடுவாங்க, என்னால் முடியல பேமா. சரியான கூட்டமாக இருந்துச்சு.
சரி முடியல, பாத்ரூம் போற மாதிரி பாத்ரூமே போக முடியல என்னால. சரி எந்திரி இப்போ போயிட்டு வா, திறந்து விடுறேன். மாதிரியா இருக்கு, என்ன பண்ணுதுடி, வயிற்று வலி தான் பிம்மா, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுவும் இயல்பு தானே உங்களுக்கு வர்றது, இப்போ லேடிஸ்க்கு வர்றது இயல்பு தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? முடியல பிம்மா, தண்ணி மொண்டுவா ஏன் குடிக்க? சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? பச்சை தண்ணி மொண்டுவா. சரி இருவா. பிளாஸ்கில் சுடு தண்ணி இல்லை, பச்சை தண்ணி குடிக்கலாம்ல? குடிக்கலாம். ஃபேன் எடுத்துக்கணும், இந்த ரூமில் ஃபேன் இல்லை, எப்படி இப்படி போய் இந்த ரூமுக்கு படுத்துக்கிறது? ஐயோ முடியல, உள்ள படுத்தோம்னா குத்து குத்துன்னு வருது. போர் வைக்கல உரிச்சுக்க வேண்டியதுண்ணா, என்ன பண்ண முடியும்? முடியல முடியல பிம்மா, எந்திரிச்சா எனக்கு ரொம்ப வந்துருமோன்னு பயமா இருக்குடா பிம்மா, ரொம்ப இருக்கா? சீ நீ தான் தொடற, நீ தொடாத போ. அசிங்கசிங்க பேசுவேன் லூஸ், நீயே தொட்டுக்கிட்டு இருக்க கருமோ, இதெல்லாம் நீ தொடக்கூடாதுடா. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, விடு கையெடு, நீ போய் காடை மாத்தி ட்ரெஸ் மாத்திட்டு பாத்துட்டு நீ குண்டா பிம்மா, பிம்மா அசிங்கமா இருக்கு, எனக்கே அருவறுப்பா இருக்குடா. இல்ல என்ன இருக்கு, எனக்கு தான் அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆனது, அன்றைக்கி ரத்தம் ஊற்றிக்கே தான் இருந்துச்சு, ஏதோ ஒரு நர்ஸை கதனை வந்து நிறுத்தத்தில் வந்து விடுச்சு, அப்போ அருவறுப்பாக இருந்தா அது மாதிரி தான் இது, விடு இது அது மாதிரின்னு சொல்லணும். நீ என் ஒய்ஃப் விடு, நீ இதை நான் பண்ணலாம் கேவலம், எனக்கே ஒரு மாதிரி குண்டாடா ஸ்மெல்லு பாரு, குண்டா விடு, கை விடு. யா குண்டா பயமாட்டு அண்ணே, ஐயோ குண்டாடா, என்ன எந்திரிக்க முடியாது, ரொம்ப வந்துருமோன்ற பயமாக இருக்கு. நீ போய் காடை போய், நீ காடை போய் மாற்று, காடை எடுத்துகிட்டு வருவா, நீ தொடாத, இரு காரை எங்கே வச்சுருக்க எனக்கு தெரியும், விடு இந்த அது இருந்தா இருக்கு பாரு. சின்னமா இருக்கு, அது இல்லை பிம்மா, இன்னொன்று இருக்கு மாதிரிடா, காடை மாற்றி பாத்ரூம் போ, நான் மாத்துறேன், நீ போ, நீ கையெடு, நீ இப்போ தண்ணி எடுத்துட்டு வா, போ தண்ணி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா பிம்மா, குடிக்கவா? ஆமாம், ஒரு மாதிரி ரொம்ப தாகமாக இருக்கு, எடுத்துட்டு வைப்போம் நிறையா, குடிக்கவா? ஆ கை வைக்காத, கை வைப்பா பிம்மா, பிம்மா பிம்மா முடியல பிம்மா, பிம்மா முடியல பிம்மா, அம்மா எனக்கு பிம்மா, பேபி ஐயோ முடியல, ஐயோ முடியல பிம்மா, நான் தொலைச்சிக்கிறேன், நீ விடு, நான் தொலைச்சிக்கிறேன் பிம்மா, நான் துடைச்சுக்கிறேன்டா, துடைச்சுக்கிறேன், துடைச்சுக்கிறேன், எந்திரி.
விம்மா உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா விம்மா? எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. இருக்கட்டு பாட்டு இல்லையா பாட்டு. விம்மா நீ துடைக்காதடா விம்மா. இது என்னடி இருக்கு பாட்டு? நான் போய் கார்டு மாத்த சொன்னேன். எந்திரிக்கவே முடியல விம்மா. ஏன் இப்படி இருக்கு ரெட்டு சிவப்பா? விம்மா நீ துடைக்காத விம்மா. வலிக்குது பெம்மா, முடியல செத்துர்லாமான்னு வருது. துணி இருக்கிற அந்த துணியை மறைக்கணும். படுறியே படுத்தா ஒரு மாதிரியா வயிறு ஒரு மாதிரியா. நீ உட்காருக்கி பக்கத்துல உட்காரு பெம்மா. இதானது அதுக்குள்ள என்னடி திருப்பி வருது எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல் போமா, இவ்வளவு விட்டு வருது. ஹாஸ்பிட்டலிடம் போகணும். போனாக்கல இப்ப நான் போனக்குல இருந்தா இல்ல நைட்ல இருந்தே வயிறுலாம் ஒரு மாதிரி வலிச்சிட்டுதான் இருந்துச்சு. அப்ப கால நல்லாதான் இருந்தேன். கால லைட் லைட்டா தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஓவர் பிளீட் ஆகுது. என்னன்னு தெரியல. இன்னும் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு இப்படிதான் வருமா லேடிஸ்க்கு? எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்கும். டூ டேஸ்க்கு இப்படிதான் இருக்கும். வலிக்குமா? வலி உயிரே போகும். எனக்கு ரொம்ப வலிச்சது இல்லை. இந்த வட்டம் என்னன்னு தெரியல, ரொம்ப வலிக்கும். நீ ஏன்டா தொடுற இதெல்லாம்? நான் தொடுறேனா? அப்ப நான் யாரு உனக்கு? இதெல்லாம் நீ ஏன் தொடுற? எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வெறுப்பா கரண்ட் வேற போயிருச்சு. நீ எதுக்கு இதை தொடுற? அரு வெறுப்பா இல்லையா? லூசா நீ. இது என்னடி இருக்கு? ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல எதை போய் தொடலாம்? பிளட்டு போ. சிவப்பு கலர்ல இருக்கா? பிளட்டை போய் தொடுற போ. அது சரி, நம்ம புருஷன்டி உன் லவ்வர் அடி. நான் நான் தொடாமல் யாரு தொடுறது? இருந்தாலும் அந்த மாதிரி நீ அந்த மாதிரி நான் உன்ட்ட சொன்ன தலை குத்துனாலே நான் உன்ட இன்ஃபார்மே பண்ணவே மாட்டேன். அது நீங்கள் அது உங்கள் நீங்கள் வந்த நீங்கள் பிறந்ததுலேருந்து அது உங்களுக்கு கூட அதுக்குள்ளே இயல்போது. இது நான் துருளதும் தொடாது. இங்கே யார் இருக்கா? நானும் நீங்கள் தான் இருக்கோம். வேற யார் இருக்கேன் அந்த ரூமில்? நீ இந்த ரூமில் ஏன் தொடுறேன்? தூங்க வேண்டி தான் அங்கே படுத்துருக்க வேண்டிங்க தானே? அங்கே தான் படுத்த இங்கே தானே ப்ராங்க் பண்ண முடியும். சவத்துடா பேடி, சவத்துடாடி, சவத்துடாடி, சவத்துடாடி. சாரி, இந்த ஃப்ராங்க் நான் பண்ணக்கூடாது பேமா. இருந்தாலும் நான் வந்து உன்னை வந்து எமோஷனல் விட கேமரா பாரு, அங்கே பாரு, அந்த உன்னோட வேஸ்டிக்குள்ளே வச்சுருக்கேன் பாரு. இப்போ நான் அதை எடுக்க போனேன் அப்போ ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி நீ ஃப்ராங்க் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்னு நினைச்சேன். அதுதான் எனக்கு அதுக்கு வந்துருச்சு.
இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பசங்க சிகப்பு கலர்லயே குங்குமம், அது கலக்கினா கீழே பொடியா இருக்குமே, எங்க தண்ணியா இருக்கு, அந்த வடிகட்டினே தண்ணியை மட்டும். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அசிங்கம் கேவலம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே சொல்லுவீங்களா? இந்த கமெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்களா? அவங்களாம் நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்களாம் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணவே மாட்டேன். அடிச்சு நான் போஸ்ட் பண்ணுவேன். வேணாம் இல்லை, இந்த மாதிரிலாம் வேணாம். தெரியணும் பேமா, உன்னைய மாதிரி எல்லா பசங்களும் இருக்கணும், இருப்பாங்க இருப்பாங்க, இல்லாதவங்களும் இந்த மாதிரி இல்லாதவங்க ஒரு 10%. இது வந்து ஒரு எப்படின்னா ஒரு கருத்து, நம்ம வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு கருத்து நம்ம கொஞ்சம் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பண்ணா பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸ்க்கும் சரி. சொல்கிறத கேளு, சில பசங்களை சொல்கிறேன், எல்லா பசங்களையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, சில பசங்க வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்லை இனிமேல் பண்ணியிருக்க மாட்டாங்க, அம்மா சொல்லியிருக்க மாட்டாங்க, தெரியாமல் இருந்துருக்கும். அவங்கெல்லாம் இனிமேல் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு முகத்தை வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். வேலை பார்க்குறவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தால், தங்கச்சியாக இருந்தாலும், ஒய்ஃப் அண்ட் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு துணையாக அன்னை அப்போ மட்டும் அந்த சமயத்தில் ஒரு 3-4 நாள் மட்டும் அவங்களோட துணையாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வயிறு வலியெல்லாம் காணாமல் போயிடும். அது நான் வந்து உண்மையாக நான் சொல்லணும். எங்கள் அப்பா எடுத்துக்கங்களேன், நாங்கள் ஒரு பேட் வாங்கணுன்னாலும் எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பா தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு. அந்த மாதிரி எங்கள் அப்பா இவர்கிட்ட இவரே சொன்னது கிடையாது. உண்மையாகவே நான் வந்து பிழை சாயிருக்கேன் அப்படின்னா ராமனுக்கு தெரியவே தெரியாது. அவனா எனக்காச்சும் நான் வந்து பேர் எடுத்துகிட்டு போகும்போது தலைக்கு ஊற்றிருக்கியா அப்படின்னு இவன் கேட்பான், அப்போ தான் ஆமன்னு சொல்லுவேன். தெரியுது இதுவரை இந்த மாதிரி வந்து நடந்தது கிடையாது. இப்போ புதுசாக நடக்கும்போது இவனுக்கும் அது வந்து கொஞ்சம் பிராங்காக இருந்திருக்காதுன்னு மனசுக்குள்ள நினச்சிருப்பேன். இப்போ உண்மையாக சொல்லணும்னா இந்த மாதிரி நான் பண்ணது இல்லை. ஏன்னா நான் இந்த ப்ராங்க் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஆக்சுவலாக நான் பார்த்து தான் பண்ணுறேன், பார்க்காம நானும் ஓனாக பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை, பார்த்து தான் நான் வந்து இதை நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். பெண் கேர்ள்ஸ் எதாவது சீன் நினைக்காதீங்க, தயவுசெய்து, தப்பு, அது தப்பு தப்பு தப்பு, எல்லாத்துக்குமே நடக்கிற இயல்பான ஒன்று. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். ஆனா உண்மையிலே சொல்றேன், பேமா கிரேட், உண்மையாலே கிரேட் 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 மேன். ஓகே, பாய்.